குடியுரிமை திருத்த சட்டத்தின் நன்மைகள் குறித்து நாடு முழுவதும் மக்களை சென்று நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்கும் வகையில் பிஜேபி இன்று முதல் விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர்கள், பிஜேபி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். தலைநகர் தில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கலந்து கொள்கிறார். முன்னதாக தில்லியில் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ள பிஜேபி வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் கட்சியின் செயல் தலைவர் ஜே பி நட்டாவும் பங்கேற்கிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் நடைபெறும் குடியுரிமை திருத்த சட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியில் ஜே பி நட்டா பங்கேற்கிறார். லக்னோவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும், நாக்பூரில் மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியும் பங்கேற்பார்கள் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. நாட்டின் வெவ்வேறு இடங்களில் நடைபெறும் இத்தகைய விழிப்புணர்வு பிரச்சார கூட்டங்களில் மத்திய அமைச்சர்கள் பிரகாஷ் ஜவடேகர், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் கலந்து கொள்கிறார்கள். இந்த 10 நாள் பிரச்சாரத்தில் நாடு முழுவதும் சுமார் 3 கோடி குடும்பங்களை பிஜேபி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து குடியுரிமை திருத்த சட்டம் குறித்து எடுத்துரைக்க உள்ளனர். இதற்காக பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் 5 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தின் ஒரு பகுதியாக பிஜேபி சார்பில் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 8866288662 என்ற இலவச தொலைபேசி எண் வெளியிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுத்து தங்களின் ஆதரவை தெரிவிக்கலாம் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. இதேபோல் தமிழகத்திலும் பிஜேபி சார்பில் முக்கிய நிர்வாகிகள் வீடுகள் தோறும் சென்று குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ள முடிவு செய்துள்ளனர்.